ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம வீட்லயே வந்து சூப்பரா டேஸ்டா வந்து எப்படி ஜாம் ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பத்தி பார்க்க போறோம். ரொம்ப ஹெல்த்தியானது நம்மளே வீட்டில் வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்க கேட்கும்போது இந்த மாதிரி நம்ம எடுத்து கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும், வீட்லேயே நம்ம செய்யறதுனால ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. நாம இன்னைக்கு திராட்சை பழத்தை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஜாம் ரெடி பண்ண போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கிலோ இன்றைக்கி நான் கருப்பு திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். இதை நாம் தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிற போகிறோம். ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதை நாம் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடலாம். இப்போ நான் அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சு ஒரு 5 நிமிஷம் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இந்த திராட்சை பழத்தை நம்ம மாற்றி வச்சுக்கிற போகிறோம். இப்போ நாம் இதை மூடி போட்டு ஒரு 8 நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வேக விட்டுறக்கூடாது, ஒரு 8 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும். 8 நிமிஷம் ஆயிடுச்சு, வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் இதை நாம் மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நம்ம பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். இதோட தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்ம திராட்சை பழத்தை அரைச்சி எடுக்கிற அந்த சாறு மட்டும் நம்மளுக்கு கிடைச்சா போதும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன், இவ்வளோ சாறு நம்மளுக்கு கிடச்சிருக்கு, இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. இப்போ நாம் ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு இதில் நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற திராட்சை பழ சாறை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கிலோ திராட்சை பழத்துக்கு இவ்வளோ சாறு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி, ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். இதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனுக்கு 4 ஸ்பூன் வந்து 2 ஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ நாம் ஹீட் பண்ணிகிட்ருக்கோம் திராட்சை பழத்தை. இது நல்லா நம்மளுக்கு ஹீட் ஆகிட்டே இருக்கட்டும். இப்போ நாம் கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவை இதோட லைட்டாக சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் இல்லை 1/2 மணி நேரம் மட்டும் நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து இது கெட்டியாகி நம்மளுக்கு ஜாம் மாதிரி கிடைக்கும். இப்போ நாம் இதோட சுகர் ஆட் பண்ணிக்கிற போகிறோம். இந்த மாதிரி கொதி வந்த உடனே நம்ம எவ்வளவு சுகர் சாப்பிடுவோங்கிறத பார்த்து நம்ம சேர்த்துக்கலாம் சுகர். இதோட வந்து திராட்சை பழத்தில் புளிப்புத்தன்மை இருக்கும். அது போக நம்ம சுகர் சேர்த்துருக்கனால புளிப்பு இனிப்பு சேர்த்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஜாம். நம்ம வந்து பிரெட்டோட வச்சு சாப்பிடும்போது நல்லா இந்த மாதிரி நல்லா கொதிச்சு நல்லா கெட்டியாகி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா கெட்டி போட்டு தண்ணியெல்லாம் வற்றி ஈரப்பதெல்லாம் போகி இந்த ஸ்டேஜுக்கு வரணும். நம்மளுக்கு நல்லா பாதி அளவுக்கு வந்துருச்சு, நல்லா கெட்டியாகிச்சு. இந்த மாதிரி வந்த உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் கெட்டியாகும். இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம ஆஃப் பண்ணியிருக்கோம். இது நல்லா ஆறவும் நல்லா கெட்டியாகி நம்மளுக்கு ஜாம் சூப்பராக கிடைக்கும். இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றியிருக்கேன். நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆறிடுச்சு, நல்லா கெட்டியாகி நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற பெர்ஃபெக்டான அதே மாதிரி நம்மளுக்கு ஜாம் கிடச்சிருக்கு. இதை வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம குழந்தைங்க கேட்கும்போது இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இப்போ நாம் இதிலிருந்து அரைச்சி எடுத்து இருத்தெடுத்த அந்த வேஸ்டானது திராட்சை இருக்கும்ல, அது வந்து நம்மளுக்கு ஃபேஸில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஃபேஸில் வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபேஸ் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுக்கும் அதை வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம திராட்சை பழத்தை இந்த மாதிரி பேஸ்ட் செஞ்சு நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, ஆரோக்கியமானதும் கூட. கடையில் வந்து வாங்குறத விட நம்மளே வீட்டில் செஞ்சு இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஆரோக்கியமானது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.